ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எத்தனையோ அனிமல்ஸ் இருக்கும் போது டாக்ஸ் மட்டும் மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், அது எல்லா சூழ்நிலையிலையும் நமக்காக நிற்கும், நம்ம கூட நிற்கும். அதனால தான் நம்ம வீட்டு எல்லையிலிருந்து நாட்டு எல்லையை பாதுகாக்கிற வரைக்கும் இந்த டாக்ஸை எல்லையே இல்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக மிலிட்டரிலையும் போலீஸ்லையும் இது பாதுகாக்கிற டியூட்டியை மட்டும் பார்க்கறது கிடையாது, மற்றவங்களுக்கு மெசேஜை பாஸ் பண்ணுறதுலேருந்து தப்பிச்சு போனவங்களை ட்ராக் பண்ணி பிடிக்கிற வரைக்கும் பல விஷயங்களுக்கு பஞ்சமே இல்லாமல் ட்ரெயின் பண்ணப்படும். ஆனால் நம்மள நிறைய பேருக்கு மிலிட்டரி டாக்ஸ்னா ஜெர்மன் ஷெப்பர்ட், டாவர்மேன், ராட்வில்லர் இந்த மாதிரி ரெண்டு மூணு டாக்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். பட் அதையும் தாண்டி மிலிட்டரியில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டாப் 10 டாக்ஸ் என்ன அப்படிங்கிறதா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பிடிச்சிருக்கேன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மற்ற டாக்ஸ் வந்து இது டிஃபர் பண்ணி காட்டுறதே வாழை இலை மாதிரி நீளமா வளர்ந்துகிட்டே போற இதோட காதுகள் தான். அது மட்டும் இல்ல, இந்த டாக்ஸ் அதிக அளவுல மிலிட்டரியில யூஸ் பண்றதுக்கான காரணம் இதோட அற்புதமான மூக்கு. பிகாஸ் தப்பிச்சு போறவங்க எந்த பக்கம் முந்தி அடிச்சுட்டு ஓடினாங்கன்னு மோந்து பாத்திய திசையை கண்டுபிடிக்கிற பயங்கரமான மோப்ப மூக்க கொண்ட டாக் தான் பிளட் டவுன். சோ தப்பிச்சு ஓடினவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஓடினவங்க விட்டுட்டு போன பொருளா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மோந்து பார்த்தே பறிமுதல் பண்ண வச்சிடும். அதனாலதான் 80s இருந்தே இந்த பிளட் டவுன்ஸ் ஒரு நல்ல டிராக்கிங் டாகா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோபால் கடையில் வாத்து பிரியாணியா? ஆமாம்பா. ஆ மச்சே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஜெயின்ஸ் நோசர் பார்க்கறதுக்கு பெரிய பாடியோடையும் தாடியோடையும் இருக்கிற ஒரு அடர்ந்த கருப்பு காடு தான் அந்த ஜெயின்ஸ் நோசர். அண்ட் இந்த டாக் உருவான ஜெர்மனியில் தான் இந்த டாக்ஸ் அதிகமான மிலிட்டரி டாக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மிலிட்டரியில் இது முக்கியமாக என்ன செய்யும்னு பார்த்தோம்னா பேட்ரோலிங் டியூட்டி தான் பண்ணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு யாராவது வராங்களா போகிறாங்களான்னு அலைஞ்சு தெரிஞ்சு அலர்ட்டாக வாட்ச் பண்ணணும். ஸோ இது நேச்சுரலாகவே பவர்ஃபுல்லான கார்டிங் டாகாக இருக்கிறதுனாலையும் அண்ட் ஈஸியாக ட்ரெயின் பண்ணக்கூடிய டாக்ஸாக இருக்கிறதுனாலையும் இந்த வேலையை சீரும் சிறப்புமாக செஞ்சுட்டு வருது. முக்கியமாக இந்த ஜெயின்ஸ் நோசஸ் அதிகமாக நைட் பேட்ரோலுக்கு தான் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இதோட கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணி இருட்டோட இருட்டாக விட்டுட்டா தப்பிச்சு போகிறவன் யாருமே இல்லைன்னு நினச்சி பப்பரப்பான வெளியே வந்து மாட்டிப்பான் போல. பாக்ஸர் தனக்கு இருக்கிற ஏராளமான எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய டாக்ஸ் தான் இந்த பாக்ஸர். அண்ட் இந்த பாக்ஸர்ஸை கிளவுன் ஆஃப் தி டாக்ஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கர ஃபன்னியாக நடந்துக்கூடிய ஒரு ப்ரீடு. அதனால தான் இதை மிலிட்டரி டாகாக நிறைய பேருக்கு தெரியுமோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி டாகாக தெரிஞ்சிருக்கும். பட் இன்னைக்கு நம்ம இதோட மிலிட்டரி பக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிலிட்டரி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இது எங்கே உருவாச்சோ அந்த ஜெர்மனி தான் வேர்ல்டு வார் ஒன்லேருந்து இந்த பாக்ஸர் டாக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே இதை மெசஞ்சராக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது மிலிட்டரி ஃபோர்ஸஸில் ஒருத்தர் ஒருத்தர் மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த டாக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா போஸ்ட் மேன் மாதிரி மிலிட்டரி பொறுத்த வரைக்கும் இது ஒரு போஸ்ட் டாக். ஆனா எப்படிப்பட்ட சிக்கலா இருந்தாலும் அதை செதைச்சு சீரி பாஞ்சு போய் கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான அத்லெட்டிக்கான டாக். இன்ஃபேக்ட் மிலிட்டரியில இந்த டாக்ஸை வளர்க்கக்கூடிய ஹேண்ட்லர் ரிட்டையர் ஆகி போகும்போது இந்த டாக்ஸையும் சேர்ந்து வீட்டு கூட்டு போயிருவாங்களா. அந்த அளவுக்கு மெசேஜை மட்டும் பாஸ் பண்ணாம கூடவே அன்பையும் பண்பையும் பாஸ் பண்ற ஒரு டாக். ஏரடேல் டெரியர் மரக்கட்டை மேலே மாப்பு துணியை போத்தின மாதிரி வித்தியாசமான லுக்கோட ஸ்ட்ராங்காக காய்ச்சலிக்கக்கூடிய ப்ரீடு தான் இந்த ஏரடேல் டெரியர். இந்த டாகை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்மார்ட்டான டாகு, எந்த வேலையை எடுத்தாலும் அதை முடிக்காமல் ஓயாது. அந்த அளவுக்கு குறி வச்சு வெறியோட வேலை செய்யக்கூடிய டாகு. இந்த ஏரடேல் டெரியரை கிங் ஆஃப் டெரியர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா டெரியர் வகையிலே இதுதான் லார்ஜஸ்ட் ப்ரீடு. முக்கியமாக வேர்ல்டு வார் ஒன்ல பிரிட்டிஷ் ஆர்மியில் சேர்ந்த ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டாக் இதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மிலிட்டரி சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இது பண்ணாத சர்வீஸே கிடையாது. பிகாஸ் மெசேஜை பாஸ் பண்ணுறதுலேருந்து மெடிசனை பாஸ் பண்ணுற வரைக்கும் எல்லா ஏரியாலையும் புலங்கிட்டு தான் வந்துருக்கு. ஆனால் ஆரம்பத்தோட கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கிற மிலிட்டரிஸில் இதை கம்மியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. டச் ஷெப்பர்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட்ல பாதியும் பெல்ஜியன் மேல்னால மீதியும் கலந்தமாக இருக்கிற அந்த டச் ஷெப்பர்ட் ஒரு தனி பிரீடு. ஆனால் அந்த ரெண்டு டாக்ஸையும் எந்த காரணத்துக்காக உருவாக்குனாங்களோ அதே காரணத்துக்காக தான் இந்த டச் ஷெப்பர்டையும் நெதர்லாண்டில் உருவாக்கியிருக்காங்க. அதான் ஆடு மேய்க்கிறது. ஆனால் வேர்ல்டு வார் டூ நடக்கிற சமயத்தில் இந்த டச் ஷெப்பர்ட்ஸோட பிரீடிங்கை ஸ்டாப் பண்ண வேண்டியதாக போச்சு. ஏற்கனவே இருந்த டச் ஷெப்பர்ட்ஸ்லாம் பசியால் சாப்பாடு இல்லாமல் இறந்தும் போச்சு. ஆனால் இதோட கேபபிலிட்டிஸை பார்த்த ஜெர்மன் ஆர்மி ஆடு மேய்க்கிற நாய்க்கு இவ்வளோ திறமையானு இந்த டாகை கண்ணை மூடிட்டு கப்புன்னு தூக்கிட்டு வந்தாங்க. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அண்ணா அவங்க நினைச்ச மாதிரியே மிலிட்டரியில இது ஏறாத படிக்கட்டும் இல்ல, எடுக்காத வெடிகுண்டும் இல்ல. அந்த அளவுக்கு தனக்குள்ள பதுக்கி வச்சிருந்த திறமையெல்லாம் பிதுக்கி எடுத்து காட்டி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மிலிட்டரி டாக் அப்படின்னு பேரு வாங்குச்சு. அண்ட் என்னதான் அந்த டாக்ஸ் வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் பிரீடிங் பண்ண ஆரம்பிச்சாலும் இப்போ வரைக்கும் கூட இந்த டாக்ஸ் ஒரு ரேர் பீஸ் தான். லேப்ரடார் ரிட்ரீவர் இந்த டாகை பொறுத்த வரைக்கும் எந்நேரமும் சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக வேலை செய்கிற ஒரு டாக்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இதோட மூக்கில் இருக்கிற மோப்பு சக்தி இன்னும் அதிகமாக வேலை செய்யும். அதனால தான் இது மிலிட்டரி டாக்ஸ், போலீஸ் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ்னு பல அவதாரங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் முக்கியமாக இப்போ இருக்கிற மாடர்ன் மிலிட்டரியில் இந்த லேப்ரடார் ரிட்ரீவர்ஸ் இல்லாமல் என்னால் நிம்மதியாக வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இதோட பாச வலையில் விலக வச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, யாருமே இந்த லேப்ரடார்ஸோட திறமையை வீணடிக்கவும் விட்டு கொடுக்கவும் விரும்பலை. அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டான, ட்ரெயினபிளான டாக். இன்ஃபேக்ட் மிலிட்டரியில் இருக்கிறவங்க வீட்டில் அடிபட்டு வந்தாலும் சரி, இல்லை போரில் வீரமாக வெடிப்பட்டு வந்தாலும்
சரி இந்த டாகோட முகத்தை பார்த்தே தன்னோட மனசை தேதிப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம சோகத்தை சுலட்டி அடிக்கிற ஒரு சூப்பர் டாகா இருக்கும் ராட்வீலர் பாக்குறதுக்கு கொஞ்சம் பெருசா எதிரிய பயமுடுத்துற லுக்கோட இருக்கக்கூடிய ஒரு டாக் தான் இந்த ராட்வீலர் அண்ட் இந்த டாகை சரியா வளர்க்கலனா என்னென்னலாம் ஆகும்னு சில பேர் நமக்கு காமிச்சிட்டாங்க அதே மாதிரி இத சரியான முறையில் வளர்த்தா இது எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் மிலிட்டரி டாக்ஸும் போலீஸ் டாக்ஸும் அண்ட் மிலிட்டரியில பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் வார் 1 ல இருந்து இந்த டாகை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஆரம்பத்துல இந்த ராட்வீலர் வண்டி இழுக்கிற டாகாவும் ஒரு நல்ல கார்டிங் டாகாவும் தான் வள வந்துட்டு இருந்தது ஆனா என்னைக்கு ரயில்வே சர்வீஸ் வந்து அதிகமாச்சோ அன்னையில இருந்து ராட்வீலர்ஸோட எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சது ஆனா இதுக்குள்ள இருக்கிற பவரை பார்த்தும் திறமையை பார்த்தும் இந்த டாக்ஸை ஒரு மிலிட்டரி டாகா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இந்த டாகை ஆபத்துனா அலர்ட் பண்ணக்கூடிய ஒரு கார்டிங் டாகா தான் அதிகபட்சம் மிலிட்டரியில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ ராட்வீலர்ஸ் வளர்க்கிறது பிரச்சனை கிடையாது பட் மத்த டாக்ஸை விட இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து கவனிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு பவரும் அக்ரெசிவ்னஸும் இதுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு சோ சரியா வளக்கும் போது அது நமக்கு சாதகமா இருக்கும் சோ அது நமக்கு சாதகமா இருக்கறதும் இல்ல பாதகமா இருக்கறதும் நம்ம அதை வளக்குற முறையில தான் இருக்கு டோபர்மேன் அக்மார்க் மிலிட்டரி டாக்னா அது இதுதான் சொல்லணும் பிகாஸ் அந்த அளவுக்கு வெறப்பான பாடியோடையும் முறப்பான முகத்தோடையும் இருக்கக்கூடிய டாக் சோ இதுகிட்ட அன்பா வந்தா அமைதியான முகத்தை காட்டும் வம்பா வந்தா வெறித்தனமான முகத்தை காட்டும் அண்ட் அந்த டோபர்மேன்ஸ் மிலிட்டரியில வேர்ல்ட் வார் 1 ல இருந்தே பல ஃபீல்ட்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா யுஎஸ் மெரைன்ஸ் வந்து இந்த டாக டெவில் டாக் அப்படி தான் கூப்பிடுவாங்களாம் அந்த அளவுக்கு ஆபத்தா தெரியறவன அக்கக்கார் பிரிக்கணும்னு நினைக்கிற டாக் அந்த அளவுக்கு கார்டிங் சென்ஸும் இன்டெலிஜென்ஸும் இதுகிட்ட பக்காவா பெல்ஜியன் மேலன்வா இனேரமும் துரு துருன்னு பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கக்கூடிய டாக் தான் இந்த பெல்ஜியன் மேலன்வா சோ மிலிட்டரிக்கு இது தேவை அப்படிங்கறத விட இதுக்கு தான் மிலிட்டரி தேவை அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் இதோட எனர்ஜிக்கு ஏத்த எக்ஸசைஸ் அங்கதான் கிடைக்கும் அண்ட் இந்த பெல்ஜியன் மேலன்வாவை மிலிட்டரியில ஒரு ஆல்ரவுண்டர் டாக்ஸா யூஸ் பண்றாங்க அண்ட் நேவி சீல்ஸ் மாதிரியான யூனிட்ஸுக்கு இது ஒரு ப்ரிஃபர்ட் டாகா இருக்கு அதாவது சி ஏர் அண்ட் லேண்ட் இப்படி மூணு கட்டத்திலையும் பரவலாவும் பரபரப்பாவும் வேலை செய்யக்கூடிய ஒரு டாகா இருந்துட்டு வருது அதுக்கு காரணம் எந்த பிளேஸ்லயும் அடாப்ட் ஆகக்கூடிய இதோட சைஸும் எல்லா வகையான ட்ரைனிங்கும் கத்துக்க நினைக்கிற இதோட மனசும் தான் ஜெர்மன் ஷெப்பர்ட் மிலிட்டரியிலையும் போலீஸ்லயும் அதிகமா யூஸ் பண்ற ஒரு பாப்புலரான டாக்னா அது ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் அந்த அளவுக்கு கொள்ளக்காரனை கண்டுபிடிக்கிறதுல இருந்து கோட்டையை பாதுகாக்கிற வரைக்கும் எல்லா ஃபீல்ட்ஸ்லயும் இந்த டாகை யூஸ் பண்றாங்க அண்ட் முக்கியமா மிலிட்டரியில இது பண்ணாத வேலையே கிடையாது பிகாஸ் வேர்ல்ட் வார் 1 ல ஜெர்மன் ஆர்மி இந்த டாக்ஸை வச்சு மெசேஜ் பாஸ் பண்றதுல இருந்து என்னென்னலாம் டாக்ஸ் ஆள முடியுமோ அது எல்லா விஷயமும் வச்சு பண்ணிட்டாங்க வேர்ல்ட் வார் 2 ல யூஎஸ் ஆர்மிலையும் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ இப்போ உலக அளவுல இருக்கக்கூடிய மிலிட்டரி போர்சஸ்ல முக்காவாசி டாக்ஸா இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் தான் இருந்துட்டு வருது அந்த அளவுக்கு தழும்பு தழும்பு தனக்குள்ள திறமையை வச்சிருக்கக்கூடிய பிரீடு கடைசியா நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம் நம்ம நேட்டிவ் டாக் பிரீட்ஸ் எங்க ப்ரோ அப்படின்னு அண்ட் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மிலிட்டரியில அதிகமா யூஸ் பண்ணப்படுற டாப் 10 டாக்ஸ் பத்தி தான் பாத்துருக்கோம் அண்ட் நம்ம நேட்டிவ் டாக் பிரீட்ஸ் இப்பதான் ரீசென்ட் இயர்ஸா மிலிட்டரிக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கு இது வரைக்கும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் உலக அளவுல பேசப்படுற ஒரு நல்ல மிலிட்டரி டாக்ஸா நம்ம நேட்டிவ் டாக்ஸ் மாறும் சோ நீங்க புரிஞ்சுப்பீங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோல பாக்கலாம் நன்றி